ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏப்ளோ ஹெச்டி கனடா சேனல் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து வீடியோவை பாருங்க வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஏப்ளோ ஹெச்டி கனடா சேனல் நான் உங்க விஜய் சோமியா இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குபவர் கனடாவில் 30 ஆண்டு காலமாக பல் மருத்துவ துறையில் சிறந்து விளங்கும் சி டென்டல் கேர் டாக்டர் சந்திரா அவர்கள் இன்னைக்கு 83 படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்துல ரன்வீர் சிங் தீபிகா படுகோ நம்ம தமிழ் ஆக்டர் ஜி வாயுமலா நடிச்சிருக்காங்க படம் எப்படி இருக்கு நான் பார்க்க போறேன் வாங்க to win the world cup what is we here for பாத்துட்டு வந்துட்டேன் 83 சூப்பரா இருந்தது வார்த்தைகளே இல்ல எல்லா இந்தியன்ஸ்மே வந்து கண்டிப்பா ஒரு தடவை அந்த படம் பார்த்தே ஆகணும் அவ்வளவு சூப்பரா இருந்தது அந்த டைரக்டர் ஒவ்வொரு சீனுமே அப்படியே ஒரு கூஸ்பம்ஸ் மொமெண்டா தான் கிரியேட் பண்ணியிருந்தாரு ரன்வீர் சிங் தீபிகா படுகோன் ரன்வீர் சிங் வந்து அப்படியே கப்பல் தேவ் மாதிரியே இருந்தார் பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு அந்த ரோல்ல வந்து அவரே கப்பல் தீப் அந்த மாதிரி இந்த ஃபீல்ட்ல எல்லாம் இருந்தது பாக்குறவங்களுக்கு வந்து டிஃபரன்ஸே தெரியல இந்த படம் வந்து ஒரு ஹிந்தி டப்பிங் படம் மாதிரியே தெரியல நார்மலா தமிழ்ல பாக்குறோம் ஒரு மேட்ச் உட்காந்து எப்படி பாக்குறோம் அந்த மாதிரிதான் இருந்தது ஃபீல் ஃபுல்லாவே அப்புறம் மியூசிக்கும் சூப்பரா இருந்தது ஒவ்வொரு சீனுக்குமே அந்த பேக்ரவுண்ட்லாம் அந்த கச்சிதமா இருந்தது பிஜிஎம்லாம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லாவே இருந்தது அப்புறம் வந்து இந்த படம் வந்து எதை பேஸ் பண்ணினா 1983 வந்து இந்தியா வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் வந்து எப்படி அது கபில் தேவ் கேப்டன்சில வந்து எப்படி வின் பண்ணாங்கன்றத ஸ்டோரி அதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்தது அவங்கள எப்பெல்லாம் வந்து ட்ரீட் பண்ணாங்க அந்த மாதிரிதான் இருந்தது இந்த இதுல என்ன ஒரு இதுனா இன்டர்மிஷனுக்கு முன்னாடி வந்து அவங்க ஒரு மேட்ச்ல வந்து வேர்ல்டு கப் முன்னாடி தோத்துட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஆப்போனண்டா இருந்தாங்க அப்ப வந்து அவங்க எல்லாம் கிளம்பி போகும்போது அங்க நின்று வெளியில வந்து எல்லாம் பிரச்சனையா ஆயிட்டு இருந்தது இந்தியன்ஸ் வந்து யாருமே வந்து அவங்கள சியர் பண்ணலையே அப்படின்ற மாதிரி ஒரு சீன் இருந்தது அப்ப வந்து ஒரு சின்ன பையன் வந்து நான் வந்து பிளாக் எடுத்துட்டு அவங்கள சியர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தான் அப்ப வந்து எல்லாருமே கண் கலங்கினாங்க அந்த சீன்ல அது ரொம்பவே வந்து சூப்பரா இருந்தது அதுக்கப்புறம் இன்டர்மிஷனுக்கு அடுத்துதான் வந்து ரியல் மூவியே அது எப்படி வந்து அந்த வேர்ல்ட் கப் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க அந்த மாதிரி தான் இருந்தது கதை ஃபுல்லாவே ஸோ ஒவ்வொரு சீனுமே வந்து சூப்பரா இருந்தது செம்மையா பண்ணியிருந்தாங்க டைரக்டர் வந்து கபீர் கான் வந்து ரொம்பவே வந்து அழகாவே வந்து போர்ட்ரே பண்ணியிருந்தாரு ஒவ்வொரு சீனும் நடுவுல ஒரு சீன்ல வந்து இந்த படத்துல இருக்கிற கபில் தேவ் வந்து சிக்ஸர் அடிக்கிற மாதிரி கிரவுட்ல வந்து ஒரிஜினலான கபில் தேவ் வந்து அப்படியே கேட்ச் பிடிக்கிற மாதிரிலாம் ஒரு சீன் இருந்தது ரொம்பவே சூப்பரா இருந்தது அப்புறம் வந்து இன்டர்மிஷனுக்கு அடுத்து வந்து வேர்ல்ட் கப் வந்து செமிஃபைனல்ஸ்க்கு அப்புறம் வந்து சச்சின் வந்து அதை உட்காந்து அவங்க வீட்டுல குட்டி பையனா வந்து அந்த மேட்ச் எல்லாம் உட்காந்து டிவியில பாத்துட்டு இருக்கிறதெல்லாம் காமிச்சுட்டு இருந்தாங்க அவ்வளவு ஒரு கிளாப்ஸ் தியேட்டர்ல எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்தது கூஸ்பம்ப்ஸ் தான் எல்லாத்துக்குமே சோ இந்த படம் வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து கண்டிப்பா ஒரு பார்க்க வேண்டிய படமா தான் இருந்துச்சு கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்தா வந்து ஜீவா சார் நடிச்சிருந்தாரு ரொம்பவே சூப்பரா அவருக்கு அது ஆப்டான ரோலா இருந்தது அப்படியே நடிச்சிருந்தாரு அப்புறம் நிறைய பிளேயர்ஸும் அவங்களோட ரோல்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாவே அந்த ஆக்டர்ஸ் அப்படியே பண்ணியிருந்தாங்க அவங்கள மாதிரியே தான் சொல்லணும் ஸோ இந்த படத்துல வந்து இந்தியன் கிரிக்கெட்டர்ஸை வந்து வேர்ல்ட் கப் முன்னாடி எப்படி ட்ரீட் பண்ணாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து எவ்வளவு ரெஸ்பெக்ட் ஏறுச்சு இந்த மாதிரிதான் வந்து இந்த படம் ஃபுல்லாவே போயிட்டு இருந்துச்சு ஸோ அந்த படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கண்டிப்பா எல்லாரும் ஒரு தடவை போய் பாருங்க ஸோ இப்போ நீங்க இந்த படம் எப்படி இருந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கும் வரை அன்டில் தென் பை ஃப்ரம் விஜய் சௌமியா Like and subscribe to Abler HD Canada and press the bell icon to get new video updates.